Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. நடிகை மும்தாஜ் வீட்டில் வேலை செய்யும் வடமாநில பெண் ஒருவர் போலீசாருக்கு போன் செய்து புகார் அளித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் திரையுலகில் மலமல பாடல் மூலம் நன்கு பரிச்சயமானவர் மும்தாஜ். மோனிஷா என் மோனிஷா படத்தில் அறிமுகம் என்றாலும் குஷி படத்தின் மூலம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் சென்றடைந்தார். பின்னர் பல்வேறு படங்களிலும் ரியாலிட்டி ஷோக்களிலும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் அவர் அண்ணா நகரில் உள்ள எச் பிளாக் பகுதியில் தனது சகோதரனுடன் வசித்து வருகிறார். அவரது வீட்டில் 23 வயதான வடமாநிலத்தை சேர்ந்த முஜுதீன் என்ற பெண்ணும் அவரது தங்கையும் பணி பெண்களாக வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த இருவரில் முஜுதீன் தற்போது போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக மும்தாஜ் வீட்டில் பணியாற்றும் முஜுதீன் அண்ணா நகர் பகுதியில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அவரிடம் விசாரித்த போது நடிகை மும்தாஜ் வீட்டில் வேலை பார்ப்பதாகவும் தன்னை ஊருக்கு செல்ல அவர் அனுமதிக்கவில்லை என்றும் இது குறித்து போலீசாருக்கு புகார் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் 100 போன் போட்டு கொடுக்க தன்னுடைய புகாரை தெரிவித்துள்ளார் முஜுதீன். உடனடியாக புகாரை ஏற்றுக்கொண்ட அண்ணா நகர் போலீசார் முஜுதீனை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரிடம் பேசிய முஜுதீன், நானும் என் தங்கையும் 6 வருடங்களுக்கு மேலாக மும்தாஜ் வீட்டில் தங்கி பணியாற்றி வருகிறோம். சில மாதங்களாக போன் பயன்படுத்தவோ டிவி பார்க்கவோ எங்களை அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதிக வேலை கொடுக்கிறார்கள். வீட்டுக்கு செல்லவும் அனுமதிக்கவில்லை. எங்களை வீட்டுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து மும்தாஜ் வீட்டுக்கு சென்ற போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த புகாருக்கு விளக்கம் அளித்துள்ள மும்தாஜ் தரப்பு, அக்கா தங்கையிடையே பிரச்சனை இருப்பதால் முஜுதீன் வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டிருப்பார். இருவரையும் எங்கள் வீட்டு பெண்ணாகவே நாங்கள் நடத்தினோம். முஜுதீன் தங்கை மும்தாஜ் வீட்டிலேயே தங்கியிருக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முஜுதீனை மீட்டு காப்பகத்தில் சேர்த்துள்ளனர் போலீசார். இதற்கிடையே மும்தாஜ் வீட்டில் வேலை செய்யும் பணி பெண்ணுக்கு வேறு ஏதேனும் தொல்லைகள் கொடுக்கப்பட்டதா எனவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.